இன்றைய காலகட்டத்தில் பெண்களோட சம உரிமை பற்றி பேச ஆணிவேரா இருந்த அன்றைய பெண்ணியவாதி இவங்க. பண்டை காலத்தில் ஆண் அதிகம் அதிகமாக, அதாவது சொத்தில் ஆணுக்கே பங்கு, பெண் ஆணுக்கு அடிமை, அரசியலில் ஆணுக்கு தான் தலைமை பொறுப்பு, சமூகத்தில் ஆணுக்கு சிறப்பான இடம், இதையெல்லாம் எதிர்த்து பெண்களோட சம உரிமைக்காக போராடின அந்த காலத்து நவீன பெண் தான் தாராபாய் ஷிண்டே. வாங்க இவங்க வரலாறை பார்க்கலாம். தாராபாய் ஷிண்டே 1850 ஆண்டுல மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள புல்ஹானால பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை பாபுஜி ஹரி ஷிண்டே வருவாய் துணை ஆணையர் அலுவலகத்துல தலைமை எழுத்தரா இருந்திருக்காங்க. பாபுஜி ஹரி 1871 ஹிண்ட் டு தி எஜுகேட் நேட்டிவ்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. தாராபாய் வாழ்ந்த பகுதியில பெண்கள் பாடசாலை இல்லாத காரணத்தினால பாபுஜி தன்னோட ஒரே மகளுக்கு வீட்டிலேயே மராத்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. தாராபாய் ஷிண்டேக்கு 4 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயதிலேயே திருமணம் நடந்திருந்தாலும் கூட மற்ற மராத்திய பெண்களை விட அதிக சுதந்திரமா இருந்திருக்காங்க. இதற்கு காரணம் தன்னோட கணவர் தன்னோட பெற்றோர் வீட்டுக்கே வந்து வசிச்சதுனாலதான். சாவித்ரிபாய் புலே இவங்க இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர். இவங்களோட கணவர் தான் ஜோதிராவ் புலே. இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து தாராபாய் ஷிண்டேவும் சமூக நலன்ல ஈடுபட்டிருக்காங்க. சத்யசோதக் சமாஜ் நிறுவனம், அதாவது ட்ரூத் ஃபைண்டிங் கம்யூனிட்டி அப்படிங்கிற நிறுவனத்தோட உறுப்பினரா இருந்திருக்காங்க தாராபாய் ஷிண்டே. பாலினம் மற்றும் ஜாதிய வேறுபாடுகளால வரும் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் குறித்த விழிப்புணர்வை சாவித்ரிபாய் புலே, ஜோதிராவ் புலே கூட சேர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. ஜாதி அப்படிங்கிற சமத்துவமற்ற தன்மைய தாராபாய் ஷிண்டே கடுமையா அந்த காலத்திலேயே எதிர்த்திருக்காங்க. அதே போல ஹிந்து சமுதாயத்துல ஜாதிக்கு பிரதான எதிர்ப்பாளரா இருந்த மற்ற ஆர்வலர்களோட ஆணாதிக்க கருத்துக்களையும் பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. 1882 ஆண்டுல பக்தி நெறி காலத்துக்கு அப்புறமா முழு வீச்சா பெண் உரிமைக்காக தாராபாய் ஷிண்டே வெளியிட்ட முதல் பதிப்பு தான் ஸ்திரீ புருஷ துலானா. இது ஆண் பெண் ஒப்பீடு குறித்த பதிப்பு. இந்த பதிப்புல தாராபாய் தந்தை மரபாட்சிய விமர்சனம் செஞ்சு பதிவு வெளியிட்டிருந்தாங்க. தந்தை மரபாட்சி அப்படிங்கிறது ஆண் அதிகம் அதிகமா, அதாவது சொத்துல ஆணுக்கு தான் பங்குன்னு சொல்றதா இருக்கட்டும், பெண் ஆணுக்கு அடிமைன்னு சொல்றதாகட்டும், அரசியல் ஆணுக்கு தான் தலைமை பொறுப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், சமூகத்துல எல்லா இடங்கள்லயும் ஆணுக்கே சிறப்பான இடம் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி இருந்த அத்தனையும் தனி நபரா இருந்து விமர்சிச்சு இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரசுரம் அந்த காலகட்டத்துல புரட்சிகரமான சவாலா இருந்திருக்கு. மேலும் பெண்களோட தாழ்நிலைக்கு ஹிந்து சமய நூல் தான் மூல காரணம்னு இந்த பிரசுரத்துல தைரியமா குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இதனால இந்த பிரசுரம் நவீன இந்திய பெண்ணிய கருத்தில் முதல் வெளியீடா கருதப்பட்டிருக்கு. இந்த பதிவுக்கு அப்புறமா தாராபாய் ஷிண்டே எல்லோர் மத்தியிலும் நன்றாகவே அறியப்பட்டிருந்திருக்காங்க. மறுமணம் செய்ய தடை செய்யப்பட்டிருந்த உயர் ஜாதி விதவைகளும் கூட பணி செய்யும் நிலையில உறவினர்களால் கர்ப்பம் தரிக்க நேரிடும் துயர நிகழ்வுகள் குறித்து அறிஞ்சிருந்திருக்காங்க. நல்ல பெண்களுக்கும் பாலியல் தொழிலாளிகளுக்கும் இடைப்பட்ட கயிற்றின் மேல் நடக்கும் நுண்ணுளியில அந்த விதவைகள் இருந்தத அந்த கட்டுரை பகுத்தாய்வு செஞ்சிருக்கு. இது 1882 ஆண்டுல புனேல உள்ள ஸ்ரீ சிவாஜி அச்சகத்துல 9 செலவில் 500 பிரதிகள் அச்சிடப்பட்டிருக்கு. ஆனா சமுதாயம் மற்றும் பத்திரிகைகளின் விரோதமான வரவேற்புகளால அவங்களால மீண்டும் மீண்டும் பிரசுரிக்க முடியாம போயிருக்கு. ஆனாலும் இத ஜோதிராவ் புலே வரவேற்று பாராட்டியிருக்கிறாங்க. தாராபாய சிரஞ்சீவினி, அதாவது அன்பு மகள்னு குறிப்பிட்டு அவங்களோட கட்டுரைய சக பணியாளர்களுக்கும் பரிந்துரைச்சிருக்காங்க. இப்படி பெண்கள் உரிமையில அக்கறையா இருந்த தாராபாய் ஷிண்டே 1910 ஆண்டுல இயற்கை எய்திருக்காங்க. மாயாவுடன் இணைந்திருப்போம், மீண்டும் சந்திப்போம். இன்னும் பல தகவல்களுடன் உங்கள் மாயா. நன்றி.